அடுத்து நம்ம பார்க்க போகிறது பயிற்சி 2.8ல் ரெண்டாவது சம். 2x-3 டிவைட் பை x-2 இன்டு x-4 லெஸ் தென் 0 என்ற சமன்பாட்டை நிறைவு செய்யும் எக்ஸின் அனைத்து மதிப்புகளையும் காண்க. இப்போ நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட சமன்பாடு என்ன, நம்மளுக்கு 2x-3 டிவைட் பை x-2 இன்டு x-4 லெஸ் தென் 0. இப்போ இந்த சமன்பாடு என்ன விஷயம், எக்ஸின் அனைத்து மதிப்புகளையும் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு இதுலேருந்து மாறுநிலை புள்ளி கண்டுபிடிக்கணும். அப்போ மாறுநிலை புள்ளிக்கான நிலை புள்ளிக்கான அப்போ 2x-3 0, அப்போ 2x 3, அப்போ எக்ஸ் ஈக்குவல்டு இந்த டிவைடு பெருக்கலுக்கு 2, இந்த டிவைடு ஆகுமா, அப்போ 3/2. அதே போல் அடுத்தது இன்னொரு நம்மளுக்கு x-2 0, அப்போ x 2. அடுத்தது x-4 0, அப்போ x 4. அப்போ மாறுநிலை புள்ளிகள் எக்ஸ் ஈக்குவல் என்னால் கண்டுபிடிச்சோம், 3/2 அடுத்தது 4, மூணு மாறுநிலை புள்ளி இருக்குது இல்லையா. அப்போ இதில் இருந்து நம்மளுக்கு ரியல் நிலையில் போட போகிறேன் மெயின் கோட்டில், அப் மைனஸ் இன்லேருந்து ப்ளஸ் இன்ஃபிட்டியும். அப்போ 3/2, 3/2 1.5 இல்லையா, அப்போ தோராயமாக கொடுக்குறேன், 3/2. அடுத்தது 2, அதுக்கடுத்தது 4. அப்போ மெயின் கோட்டில் குறிச்சாச்சா. அப்போ இதை இடைவெளியை நம்ம பிரிக்கலாமா, அப்போ இடைவெளிகள் என்னால் நமக்கு -3/2. அடுத்தது 3/2 2, அடுத்தது 2 4, மற்றும் 4 இன்ஃபினிட்டி முடிய 4 இடைவெளியாக பிரியுது. அப்போ இந்த இந்த இடைவெளியில் பயன்படுத்தி நம்ம அதோட தீர்வு கண்டுபிடிக்கலாம். அப்போ இதில் எந்த குறியீட்டில் நம்மளுக்கு வருது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கடுத்தது இடைவெளியை அட்டவணை அமைப்பில் போட போகிறேன். இடைவெளி என்ன, நம்மளுக்கு 2x-3 குறியீடு, அதுக்கடுத்தது x-2 குறியீடு, அதுக்கடுத்தது x-4 குறியீடு, அது லாஸ்ட் மொத்தமாக இதெல்லாம். அப்போ 2x-3 இன்ட்டு டிவைட் பை x-2 இன்ட்டு x-4 லெஸ் தென் 0 இருக்கணும், 0 விட குறைவானதாக இருக்கணும். அப்போ நம்மளுக்கு எப்படி வருதுன்னு பார்ப்போம். அப்போ இடைவெளி நம்மளுக்கு 4 பிரியுது இல்லைங்களா. அட்டவணையை நம்ம அமைச்சாச்சு இல்லையா. இப்போ இடைவெளி இப்போ -2 3/2, அதுக்கடுத்தது 3/2 2, அதுக்கடுத்து 2 4, அதுக்கடுத்து 4 இன்ஃபினிட்டி முடிய. இப்போ நம்மளுக்கு இப்போ இந்த குறியீட்டில் பார்த்தோம்னா 2x-3 இருக்குது. அப்போ இதுக்கு இப்போ இதுக்கு இடையில் நம்மளுக்கு 3.2 நம்மளுக்கு 1.5 சம்திங் இல்லையா. அப்போ இங்கே 1, இங்கே 0, இப்போ -1, இப்படி போயிட்டுருமா. அப்போ இந்த இடைவெளியில் எந்த மதிப்பு கொடுத்தாலும் நம்மளுக்கு என்ன ஆகுது பாருங்கள், இப்போ 0 கொடுங்க, 0 கொடுத்தா நம்மளுக்கு -3 கிடைக்கும். அப்போ 1 கொடுத்தோன்னா 1 2, அப்போ மைனஸ், அப்போ இந்த குறியீட்டு நம்மளுக்கு மைனஸு. அதே போல் இங்கேயும் 0 கொடுத்த நம்மளுக்கு மைனஸில் தான் கிடைக்கும், இங்கேயும் 0 கொடுத்த நம்மளுக்கு மைனஸு. அப்போ -, ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்டு மைனஸு, மைனஸு, மொத்தமாக நம்மளுக்கு மைனஸ் தான் கிடைக்கும். அடுத்து 3/2 2க்குள்ளே, இப்போ இதுக்குள்ள 1.5, அப்போ 1.7 கொடுக்கலாம்ண்ணா. அப்போ 1.7 கொடுத்தோம்னா, அப்போ 1.7 × 2 2 14 மீதி 1, 1 2 3.4. அப்போ இதனால் நம்மளுக்கு ப்ளஸ்ஸில் கிடைக்கும். அதுக்கடுத்து இங்கே x-2, அப்போ இதுக்கு இடைப்பட்டது எது கொடுத்தாலும் 1.5 2க்குள்ளே கொடுத்தாலும் நம்மளுக்கு குறியீடு நெகட்டிவ் தான் கிடைக்கும். அதே போல் இதுக்கு இடையில் கொடுத்தாலும் -4 இருக்குது இல்லையா, அப்போ -4 இருக்குது குறைவானது நம்மளுக்கு, இதுவும் நம்மளுக்கு குறியீடு மைனஸில் கிடைக்கும். அப்போ -2 ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு, நம்மளுக்கு இது ப்ளஸ்ஸில் கிடைக்கும் ரைட்டா. அதுக்கடுத்தது 2 4 இப்போ 2 4 இடைப்பட்டது நம்மளுக்கு 2 4 3 கொடுக்கலாங்களா. அப்போ 3 கொடுத்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2 3 6, அப்போ இது ப்ளஸ்ஸில். அடுத்தது இங்கே 3 3-2 நம்மளுக்கு இதுவும் ப்ளஸ்ஸில் கிடைக்கும். அதுக்கடுத்தது 3 கொடுத்தா நம்மளுக்கு இது நம்மளுக்கு என்ன ஆகிடும், நெகட்டிவில் கிடைக்கும்.
அப்போ பாருங்கள் இது மைனஸ் கிடைக்குது, அப்போ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், இது நெகட்டிவ் கிடைக்குது. அடுத்து லாஸ்ட் ஒன் நாலுக்கும் இன்ஃபினிட்டிக்கு இதுக்கு இடையில் கொடுத்தோம்னா, அப்போ நாலுக்கு அப்புறம் அஞ்சு ஆறு எது வேணாலும் கொடுக்கலாம். இப்போ அஞ்சு கொடுக்கணும்னா ரெண்டு அஞ்சு பத்து, அப்போ இதுவும் நம்மளுக்கு ப்ளஸ்ஸு, இதுவும் அஞ்சு மைனஸ் ரெண்டு, இதுவும் ப்ளஸ்ஸில் கிடைக்கும், இதுவும் ப்ளஸ்ஸு. அப்போ எல்லாமே ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு நம்மளுக்கு ப்ளஸ்ஸில் கிடைக்கும். அப்போ தேட் ஃபோர் நம்மளுக்கு என்ன கொடுத்துருங்க, லெஸ் தென் ஜீரோ, ஜீரோ விட குறைவானது. அப்போ ஜீரோ விட குறைவான இடைவெளி நம்மளுக்கு இதுக்கும் இதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ அதனோட இடைவெளி நம்மளுக்கு என்ன, மைனஸ் இன்ட்டுலேருந்து மூணு பை ரெண்டு, ரெண்டுலேருந்து நாலு. அப்போ தேட் ஃபோர் இதில் நம்ம தீர்வு கணம் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ தீர்வு கணம், அப்போ தீர்வு நம்மளுக்கு என்னது, மைனஸ் இன்ஃபினிட்டிலிருந்து மூணு பை ரெண்டு. அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டிக்கமாக மூணு பை ரெண்டு யூனியன் சேர்ப்பு, அது கூட என்ன நம்மளுக்கு ரெண்டுலேருந்து நாலு, ரெண்டு ரெண்டுக்கும் நாலுக்கு இடைவெளி. அப்போ ரெண்டுலேருந்து நாலுக்கு இடைப்பட்ட இடைவெளி நம்மளுக்கு இந்த பகுதி வருங்களா, அதே மாதிரி மைனஸ் இன்ஃபினி, அது மூணு பை ரெண்டுலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும், அப்போ இந்த பகுதி ஃபுல்லாக வருமா, இதான் அதனுடைய தீர்வாக அமையும். எப்போ இந்த மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து மூணு பை ரெண்டுக்கும் ரெண்டுலேருந்து நாலுக்கு இடைப்பட்ட நம்மளுக்கு கிரேட்டர் தென் ஜீரோ விட குறைவானதாக இருக்கும், இதான் அதனுடைய தீர்வு.